கதைகள் கதைகள் நிஜமான கதைகள். உமா, உன் அண்ணிய நான் கஷ்டப்படுத்தினேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் அண்ணிய என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறாவுமா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துருந்துச்சுன்னா என்ன நீ உயிரோடவே பார்த்திருந்திருக்க முடியாது. இந்த அரை மணி நேரம் நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுமா. நான் பண்ணது எல்லாமே தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவளை நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்க கூடாதுன்னு தான். அவன் என்னை விட்டுட்டு போமாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்படி என்னை விட்டுட்டு போய் என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லவுமா. இப்பயும் எங்க போனான்னு தெரியல, போனையும் விட்டுட்டு போயிட்டா. இப்ப நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன். நீ சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நீ உன்னை கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி நீ மாத்திக்கிட்டாலே அண்ணியே உன்னை தேடி வந்துருவாங்க. என்னால இப்போ இதை மட்டும்தான் சொல்ல முடியும். சரி உமா, எதுவா இருந்தாலும் சரி, அவளுக்காக நான் எதை வேணா மாத்திக்கிறேன். நான் என்ன மாத்திக்கணும் சொல்லு. என்னைக்கு என்னமா கோமா இருக்கியா? இல்லங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிமா விடு, நிலம் வாங்கினா என்ன, நகை வாங்கினா என்ன, எல்லாமே சேமிப்பு தானே. எங்க என் ஆத்திரத்தை கிளப்பாதீங்க சொல்லிட்டேன். நிலம் வாங்குறது நம்மளுக்கு நல்லது, நகை வாங்குறது உங்க தங்கச்சிக்கு நல்லது. சரோக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அவ கல்யாணத்துக்கு இவ்வளவு நகை இப்பதானே போட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப உமாக்காக சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாலாவது அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டுட்டு இந்த காசுக்கும் சரோக்கே நகை எடுத்து தரணும்னு அவங்க சொல்றாங்க. நீங்க சுயமா யோசிங்க, அத மட்டும் தான் உங்ககிட்ட நான் கேக்குறேன். அப்படி நீங்க சுயமா யோசிச்சு நடந்துட்டதா, உங்க வாழ்க்கையும் சரி, உங்க கூட சேர்ந்து எங்க வாழ்க்கையும் சரி நல்லா இருக்கும். அத விட்டுட்டு இப்படியே அம்மா சொல்றதும் தங்கச்சி சொல்றதும் கைய கட்டிக்கிட்டு கேட்டுட்டே இருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்படியே நான் பைத்தியக்காரி தரமா கத்திக்கிட்டே இருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியாது, என்னைக்காச்சும் நான் உங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் என் அருமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு
சரி இருங்க நான் ட்ரை பண்றேன். அதெல்லாம் வேணாம் சந்தோஷ். எங்கக்கா போன? என்னக்கா என்ன இப்படி சொல்லாம குலமா போயிட்டீங்க? நாங்க ஒரு நிமிஷம் பயந்துட்டோம் தெரியுமா? என்ன ஆச்சு? எதுக்காக எல்லாரும் இப்படி பாத்துறீங்க? நான் எங்கேயும் போகல, பீச்சுக்கு தான் போயிட்டு வந்தேன். நடந்து போயிட்டு வந்ததுனால லேட் ஆயிடுச்சு. ஏமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்மா. காலையில 6 மணில இருந்து நான் இங்க தான் இருக்கேன். நீ எப்ப வெளிய போனே? நான் 6 மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டேமா. இங்க எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு நினைச்சேன். அதான் நடந்து போய் நடந்து வந்தேனா, அதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அது போக பீச்லயே போனை வச்சுட்டு வந்துட்டேன். திரும்ப அதை எடுக்க போய் தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. நல்ல காரியம் பண்ணீங்கக்கா. நாங்க எல்லாம் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டோம் தெரியுமா? சரி போன் கிடைச்சிட்டா இல்லையா? அது சேர வேண்டிய உங்க கிட்ட சேர்ந்துருச்சு. என்னக்கா சொல்ற? சேர வேண்டிய உங்க கிட்ட சேர்ந்துருச்சா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பீச்ல அவரை பார்த்தேன். அவர் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா சொல்ற? அப்ப நீயும் மாமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? இல்ல சந்தோஷ், அதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவரு திருந்த வேண்டியது இருக்கு. இப்பதான் அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் திருந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க ஒன்னும் சேர்ந்து வாழ முடியும். ஐயோ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுக்கா. ஆனா ஏதோ ஒண்ணு நல்லது மட்டும் நடந்திருக்குன்னு தெரியுது. ஆமா சந்தோஷ், நேத்து அக்கா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மூஞ்சில ஒரு தெளிவு இருக்கு. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம். சரி நான் உமாக்கு போன் போட்டு அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிடுறேன். சரிக்கா, அப்ப நானும் கிளம்புறேன், ஈவினிங் வரேன். ம், சரி சந்தோஷ். அக்கா இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்க எப்போ போகணுமோ அப்ப எனக்கு போன் பண்ணுங்க, நான் வந்து கூப்பிட்டு போறேன். தனியா எல்லாம் போவேணா சரியா? சரி சந்தோஷ். நான் ஈவினிங் வரும்போது ஒரு மொபைல் போனும் சிம் கார்டும் வாங்கிட்டு வரேன். போயிட்டு வரேங்கா. மாதுளம்பழம் எவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஐயா டேஸ்ட் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த கொட்டைங்க தான் தொண்டையில போய் அடைச்சிக்குது. தண்ணியும் வைக்கலையே. ஏம்மா ஏம்மாடி, ஒரு துணின்னு சொன்னான்னு நம்பி போனேன். ஒரு வாரி துணி என் இடுப்பு நான் போச்சு கடவுளே. என்னைய போட்டு புளிஞ்சு எடுத்துட்டா. எம்மா அம்மாவால முடியாது தங்கம், நீயே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ. முடிஞ்சா அம்மாவுக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. என் நிலைமைய யாருக்கிட்ட சொல்லியால? நேத்து ராத்திரியில இருந்து ஒரே வேலையா சொல்லி என்னை கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்காடி இவ. நேத்து ராத்திரி மட்டும் 25 தோசடி எண்ணி 25 தோசை சுட்டு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தின்னுபிட்டு துணியை வேற துவைக்க சொன்னான். நான் அதே இடத்துல விழுந்துட்டேன். சரி துணியை துவைக்க சொன்னாலேன்னு இப்ப காலையில எந்திரிச்சு போனா ஒரு பக்கெட்டு துணி மொத்தமும் துவைச்சு என் இடுப்பு எலும்பே அப்படியே தேஞ்சு போச்சுடி. சொன்னது அவ வீட்டை விட்டு போறேன்றா. இவ போயிட்டா அந்த பையலுக்கு யார ஒன்னையா புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? வாழ முடிச்சுடி. உமா அம்மா நிலுமா, உமா அம்மா சொல்றது கேளுமா. அந்த கூறுகிட்டவ ஏதோ சொல்லிட்டான்னு அம்மா விட்டுட்டு நீ போலாமா? அலாத தாய், அம்மா விட்டுட்டு போயிடாத. அம்மாவால தாங்கிக்க முடியாது. இல்ல கண்ணு, அவளை திட்டதான் அம்மா வாய திறந்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. அலாதம்மா நான் அவளை நல்லா திட்டுறேன், இனிமேல அவ வாயவே திறக்க மாட்டா. அப்படி ஏதாவது பண்ணா அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிடறேன். நீ அழாத கண்ணு. இல்லம்மா, இந்த வீட்ல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. அண்ணி நடிச்சாலும் அவங்க கிட்ட எனக்கு ஒரு உரிமை இருந்துச்சு. எதுனாலும் நான் அவங்க கிட்ட கேட்கலாம், ஆனா எனக்கு உங்க கிட்ட அந்த உரிமை எடுத்துக்க வர மாட்டேங்குது. ஏமா அப்படி சொல்ற? அப்படி சொல்லாத. அம்மா எதுனாலும் உனக்கு செய்வேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு.
ஆஹா, ஆடு தன்னால வந்து மாட்டுது, பிரியாணி போட்டுற வேண்டியதான். இல்லம்மா விடு. என்னன்னு சொல்லுமா? மா, என்ன பாக்குறதுக்கு சென்னையில இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. அதான் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணனும். சரிம்மா, எப்படியும் நமக்கு சமைக்க தானே போறோம். கூட ரெண்டு கிளாஸ் அரிசி போட போறோம், அவ்வளவு தானே. இதுக்கு எதுக்கு நீ போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, அவங்க என்ன பாக்க சென்னையில இருந்து வராங்கம்மா, அவங்களுக்கு சாம்பாரும் சாதமும் கொடுக்க முடியும். பின்ன வேற என்னம்மா? மா, சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, எண்ணெய் கத்திரிக்காய், அப்புறம் வெங்காய பச்சடி, அப்புறம் ஸ்வீட்டு, சிக்கன் 65, முட்டை, இது எல்லாமே ரெடி பண்ணிருமா. அப்புறம் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் பண்ண வேணாம்மா, என் ஃப்ரெண்ட்ஸும் என்ன மாதிரி தான், கொஞ்சமாக தான் சாப்பிடுவாளுங்க. சரியா? சரி, நீ இதெல்லாம் ரெடி பண்ணிடு, நான் போய் படிக்க. இவ ஒருத்திக்கு சமைச்சு போட்டே என்னோட பாதி உசுறு போயிடுச்சு. இதுல இவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேறையா? பத்தாவது குறிக்கு என்ன மாதிரி தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வேற போறா? இப்ப நான் தனியா என்னதான் பண்றது? இவ வெட்டியா தானே இருக்கா? இவளை கூப்பிடுவோம். சரோ, என்னம்மா ரொம்ப அடிபட்டுருச்சா? அம்மா உன்னை அடிப்பேனா? எல்லாம் அவளுக்காக தான். அம்மா மேல கோவிச்சுக்காதடா கண்ணு. சரி, சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போறீங்க? அம்மா, உன் தங்கச்சி சொன்னது கேட்டுட்டு தானே இருந்த? கொஞ்சம் அம்மாக்கு கூட மாட ஒத்தாச பண்ணுமா? என்னம்மா, நீ தானே ஒரு வேலையும் செய்ய கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும் சொன்னேன். இப்போ என்ன வந்து வேலை செய்ய சொல்றா? அதெல்லாம் என்னால முடியாது. அம்மா 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 அம்மா, அப்படி சொல்லாதம்மா. உன் அம்மா வயசானவம்மா. அவ பாட்டுக்கு அவ ஃப்ரெண்ட் எல்லாம் வர சொல்லியிருக்கா. இத்தனை பேத்துக்கு சமைச்சு போட்டா அம்மா செத்து போயிடுவேம்மா. ஏற்கனவே குத்துயிரும் கொலையுருமா தான் கிடைக்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுமா ப்ளீஸ்மா. என்னம்மா இப்படி இறங்கிட்ட? வேற வழி இல்லடி, அவளை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் ஆகணும். இத பாருமா, இதான் முதலும் கடைசியும் சொல்லிட்டேன். நானே எங்க மாமியார் வீட்டுக்கு போனா வேலை செய்யணும்னு இங்க உட்கார்ந்துருக்கேன். நீ என்னமா இங்க எனக்கு வேலை வாங்கிட்டு இருக்க? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கு மேல நான் வேலை எல்லாம் செய்ய மாட்டேன். சரி சரி சரி, நீங்க வேலை எதுவும் செய்ய வேணாம், இந்த ஒரு தடவை பண்ணா போதும். வா 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 வாமா, வா வா. அக்கா எனக்கும் அங்க ஒரு வேலை வாங்கி தரியா?